ஒரு இப்போ சாதாரண பாருங்கள் இந்த தூக்குநாங்குருவி கூட்டை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லான்னு இருக்கேன் இதில் நிறைய தகவல் இருக்குது நிறைய விஞ்ஞானம் இருக்குது நிறைய விஞ்ஞானம் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வியல் முறையும் இதில் அதிகமாக இருக்குது இந்த தூக்குநாங்குருவி கூட்டில் மனிதனுடைய இந்த ஆணவம் கர்வம் நான் தான் உலகிலே மிகப்பெரிய அறிவியலில் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா அந்த கர்வத்தெல்லாம் உடைச்சிருங்க இந்த கூடு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூக்குநாங்குருவி கூடு இன்றைக்கி எப்படி கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிடிப்புமே இல்லைங்க மரத்தில் தென்னை மரங்களில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் கட்டுது எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் ஒரு விஷயத்தை உருவாக்குறதுன்றது இன்றைக்கி நவீன கால அந்த பொறியியல் வல்லுநர்களால் கண்டிப்பாக முடியவே முடியாது ஒன்று ரெண்டாவது இது தேர்ந்தெடுத்துருக்கு இல்லைங்க இந்த இந்த தூக்குனாங்குறிய கூட தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நார் இந்த நார் இருக்குல்ல அது எதில் தேர்ந்தெடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பை தர்பன்னா நாணல்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நாணல் ஆற்று ஆற்றுலாம் வளர்ந்துருக்கும் பாருங்க நானல் தர்பன்னு ஏங்க அது நான் தர்பைலேயும் நானல்லையும் போய் தேர்ந்தெடுக்கணும் அதில் தாங்க விஷயமே இருக்குது கரும்பு சோலை இருக்குல்ல கருப்பஞ்சோலை அதுலேருந்து நார் கீழ்ச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த கூட்ட கட்டலிங்க நெல்லுலேருந்து நெல்லோட தோகை இருக்குல்ல அதுலேருந்து கீழ்ச்சிட்டு வந்து இந்த இந்த இதை கட்டலை அப்போ எதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பையிலேருந்து கட்டியிருக்கு ஏன் தர்பையை செலக்ட் பண்ணணும் இது போய் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் படிக்கலிங்க எந்த ஒரு நான் இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னு இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு தெரியும் உலோகங்களை தேர்ந்தெடுத்தல் ஒரு பாலம் கட்டணும் வீடு கட்டணுன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு அல்டிமேட் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க உச்சபட்ச தாங்குதிறன் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு அல்டிமேட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இந்த உலோக அறிவு நான் இதெல்லாம் நம்ம படித்திருக்கனால நமக்கு தெரியுதுங்க தூக்குனாங்குருவிக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு தெரியுமா இல்லை அல்டிமேட் ஸ்ட்ரெயின் தெரியுமா எதுவுமே தெரியாது தெரியாதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அது எந்த ஒரு பொறியியல் கல்லூரியிலையும் படிக்கலை நான் சொன்ன மாதிரி இந்த தர்பையை போய் கிழிச்சு எடுத்துகிட்டு வருதுங்க இது பாருங்கள் இழுத்தாலும் பியாதுங்க நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்போ உலோகத்தை சரியாக அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ரெண்டாவது இதில் நுட்பம் இன்னொரு நுட்பம் இருக்குதுங்க மற்ற நான் சொன்ன மாதிரி கருப்பன் தொகையோ நெல்லோடைய தொகையோ இல்லை மற்ற நார்களையோ அது எடுத்துருந்ததுன்னா ஈரப்பதத்தை உறிஞ்சுங்க மழை பெய்யுது ஒரு பனி பெய்யுது அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை அது உறிஞ்சிடும் அந்த தொகை இந்த நார் உறிஞ்சிரும் நார் உறிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிடுங்க மக்கும் அதை டிகே ஆகும் அப்படி டிகே ஆயிடுச்சுன்னா அந்த கூடு கீழே விழுந்து போயிடும் அப்போ என்ன பண்ணுங்கள் எது நான் ஈரப்பதத்தை உறிஞ்சாதோ அந்த அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணியிருக்கு அப்போ இந்த அறிவு இந்த அறிவியல் தொழில்நுட்பம் நாம் படித்து இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம்னா அது என்ன டா என்ன கம்பி அது அந்த கம்பிக்கு உச்ச படித்தது தாங்கும் தாங்கு நான் அல்டமேட் எவ்வளோ இருக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெயின் எவ்வளோக்குன்னு பார்க்குறோம் இது பரியல் கல்லூரி பொறியியல் கல்லூரிக்கு போகலை எந்த அறிவியல் தொழில்நுட்பமும் தெரிஞ்சிக்கல இறைவன் கொடுத்த அந்த அறிவை சரியாக பயன்படுத்தி இந்த மெட்டீரியலை தேர்ந்தெடுத்திருக்கு டர்பைலேருந்து தேர்ந்தெடுத்துருங்க ஈரப்பதத்தை உறிஞ்சாதுங்க அதிகப்படியான ஸ்ட்ரென்த் இருக்கும் இப்படி ஒரு பொருளை உருவாக்கியிருக்கு இந்த தூக்குனாங்குருவி கூட மனிதனால் இந்த மாதிரி ஒரு கூட்டை உருவாக்க முடியுமானா முடியாது அதே சமயத்தில் மனிதனை போல் பெரிய கட்டிடங்களை இந்த வேலை கட்ட முடியுமானால் கட்ட முடியாது அறிவில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாதுங்க எல்லாமே சம அறிவு நிலை தான் எதையும் நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஒரு தகவல் சொல்லுவாங்க இந்த வருஷம் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பருவ காற்று மழை கொடுக்குது ஒன்று வடகிழக்கு பருவ காற்று இன்னொன்று தென்மேற்கு பருவ காற்று ரெண்டு பருவ காற்று தான் நமக்கு மழை பொழிவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இப்போ கோடு என்ன பண்ணுது தெரியுங்களா இந்த வருஷம் தென்மேற்கு பருவ காற்று வீசுதுன்னா அதுக்கு எதிர் திசையில் வடகிழக்கு பக்கமாக வாசலை வைக்கிங்க இந்த குருவி கூட்டோட வாசல் இருக்குல்ல எந்த திசையில் காற்று வீச போதோ அந்த திசைக்கு ஆப்போசிட் சைடில் அதோடைய வாயில் அமைக்கும் ஒன்று தென்மேற்கு பருவ காற்று வீச போது அப்படின்னா வடகிழக்கு பக்கம் வாசல் அமைக்கும் கிராமத்தில் உளுந்து போட்டிருக்காங்களா உளுந்து போட்டிருப்பாங்க இந்த வருஷம் உளுந்து நல்லா விளையுமா விளையாதுன்னு எதை வச்சு சொன்னாங்க இன்றைக்கி ரேடார்ஸ் இருக்குது சேட்டலைட் உதவி இருக்குது இந்த வருஷம் மழை உண்டான்னு சொல்ல முடியுங்களா ஓரளவு சொல்லலாம் ஆனால் நூறு சதவீதம் சொல்லலாம்னா தூக்குநாங்குருவிக்கு வீட்டுலேருந்து இந்த தட்பவெட்ப சூழலை பருவநிலை மாற்றத்தை நம்ம அறிஞ்சிக்கலாம் நம்ம தமிழர்களும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த அறிவியல் தொழில்நுட்பத்தோடு இருந்தாங்க சின்ன சின்ன ஜீவராசிகள் எறும்புலேருந்து யானை வரைக்கும் இந்த தொழில்நுட்பத்தோடு தாங்க வாழுது இயற்கை சார்ந்த அறிவியலில் தான் இருக்குது அழிவுபூர்வமான அறிவியல் தாங்க மனிதன் கண்டுபிடிச்ச அறிவியல் ஆனால் மற்ற ஜீவராசியெல்லாம் கவனிச்சு வந்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான அறிவியல் எந்த இதோடைய அறிவியல் தொழில்நுட்பம் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது ஆனால் மனிதன் கண்டுபிடிச்ச அறிவியல் என்னங்க பண்ணோம் மற்ற ஜீவராசிகளை தொந்தரவு செய்கிற மாதிரியான அழி அழிவுபூர்வமான அறிவியல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் இன்னொன்று பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ரேடார்ஸோடய உதவி இல்லாமல் நம்ம தட்பெடுப்ப சொல்ல தெரிஞ்சிக்க முடியாது இந்த வருஷம் உளுந்து நல்லா காய்க்குமா காய்க்காதானு ஏதோ திச்சுருந்தோம்னா இந்த கீழை காற்றுன்னு சொல்லுவாங்க தென்னல் தென்னல் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் காற்றுல நிறைய வகைகள் இருக்குதுங்க நான் என்னென்னா இதெல்லாம் இந்த அறிவியல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு அதெல்லாம் இன்னொரு வீடியோஸில் சொல்கிறேன் காற்றின் வகைகள் என்னென்ன காற்று எத்தனை கிலோமீட்டர் வீசுனா அது தென்றல் கீழே காற்றுக்கு இப்படி சூறை காற்றுக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகம் இப்படி காற்றுக்கான ஒரு அறிவியல் இருந்தது இந்த அறிவியல் முழுக்க முழுக்க நம்ம இயற்கையிலேருந்து கற்றுக்கிட்டது தான் மனிதன் அப்போ இந்த இந்த தூக்குடாங்குருவி கூடால இந்த வருஷத்தோட மழையை சொல்ல முடியும் அடுத்தது பாருங்கள் இன்றைக்கி மனிதன் பிராய்லர் கோழி மாதிரி ஆயிட்டாங்க அடுக்கு ஒரு 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 கூண்டுக்குள்ளே வாழக்கூடிய மனிதனாக ஆயிட்டான் சென்னை இதை மாதிரி பெருநகரங்களில் வாழக்கூடியவன் வாழக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் அடுக்குகளில் பிராய்லர் கோழி மாதிரி வாழ்கிறான் வாழக்கூடிய மனிதனாக மாறிட்டான் அதனால் நோய்கள் வருது அதே சமயத்தில் இதை விட ஒரு நோய் என்ன தெரியுங்களா கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடறக்கூடிய இந்த சூழலில் குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து போய்டுது ஏன்னா ஒரு ஒரே ஒரு பெட்ரூமு உள்ள ஒரு ஹாலு குழந்தைகளை குழந்தைகளை பக்கத்துலேயே இருக்கிறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம இருக்கோம் அவங்க தூங்கிட்டுலாம் இல்லைங்க தாய் தந்தையர் செய்யக்கூடிய அந்த அந்தரங்கத்தை பார்க்குறாங்க சரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது இன்றைக்கி நவீன உலகத்தில் அப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த குருவி கூடு கட்டும்போது என்ன தெரியுதுங்களா ரெண்டு அறைஸ் கட்டுதுங்க இது வந்து அவங்க உல்லாசமாக வாழ்கிறதுக்கான ஒரு அறை இது வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு பாருங்க ஊஞ்சல் மாதிரி ஒரு ஒரு பகுதி வச்சுருக்கு பாருங்க இது வாழ்கிறதுக்கு இல்லை வாழ்கிறதுக்கு ஒரு குருவி கூடு கட்டும் இது கீழே விழுந்ததை தான் நம்ம எடுத்துருக்குறோம் நம்ம போய் மரத்துலேருந்து அதை பறிச்சு எடுக்கலைங்க இன்னொரு கூடு இருக்குது இதே வந்து நீளமாக இப்படி ஒரு குழா மாதிரி வரும் அது உள்ள குருவி போவோம் ரெண்டு அறை வச்சுருக்கோம் ஒரு அறை கணவன் மனைவி இருப்பதற்கு இன்னொன்று தன்னுடைய குஞ்சுகள் இருப்பதற்கு ரெண்டு அறை வச்சு வாழுதுங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளுடைய குழந்தைகளை அந்த வ அந்த வயசு வந்த பிறகு தனியாக படுக்கக்கூடிய ஏன்னா இந்த பாலியல் காட்சி அவர்களை தவறான கா பாதைக்கு கொண்டுட்டு போவோம் ஒரு ஒரு ஒழுக்கம் இருக்குது பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு தூக்குனாங்குருவி கூட்டுக்கு இந்த ஒழுக்கம் இருக்குது குழந்தைகளுக்கு தனியறை தனக்கு அறை இப்படி வாழுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது இந்த கூட்டுக்குள்ளே லைட்டு போட்டுக்கும் எந்த மின்சார வசதி இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் இந்த கூட்டுக்குள்ளே வெளி வெளிச்சம் வருங்க இரவில் இரவில் இந்த தூக்குனாங்குருவி கூட்டுக்குள்ளே வெளிச்சம் வரும் தன்னுடைய குழந்தைகளுக்காக லைட்டு போடுது எப்படி தெரியுங்களா களிமண் சேரை கொண்டு வரும் இந்த கூட்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும் களிமண் சேர் உள்ளே இருக்கு பாருங்கள் இந்த களிமண் சேரை கொண்டு வந்து இந்த கூட்டுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு மின்மினி பூச்சியை கொண்டாந்து இது உள்ளே பதிச்சு வச்சுரும் இந்த கூட்டுக்குள்ளே இரவில் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மின்முனி பூச்சியை உள்ளே கொண்டாந்து வச்சால் எப்படிங்க இருக்கும் நல்ல வெளிச்சம் கொடுக்கும் அந்த மாதிரி இரவுல தன்னுடைய கூட்டுக்கு வெளிச்சம் கொடுத்துக்குது ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா இன்றைக்கி மின்முனி பூச்சியை பார்க்க முடியல காரணம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயன்படுத்தினால இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடித்தது மனிதன் பூச்சை மட்டும் கொல்லில்லைங்க மனிதனுடைய வாழ்விலே அழிச்சிக்கிட்டான் இன்றைக்கி எங்கேயுமே முன்னாடி இரவுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மரங்கள்லையும் அந்த பூச்சிக்கு அந்த இது இருக்கும் மின்மணி பூச்சி மரத்தை சுற்றி இரவில் அப்படியே ஜோதி விருட்சமாக இருக்குங்க மரமே பார்க்கறதுக்கு ஜோதி விருட்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ மின்மணி பூச்சி சூழ்ந்துருக்கும் மனிதனுடைய பேராசையினால் இந்த தூக்குநாங்குருவி தன்னுடைய வீட்டுக்குள்ளே லைட்டு போட்டுக்க முடியலைங்க வெறும் சேர்த்த தான் கொண்டாந்து வைக்குது மின்மினி தேடி பார்க்குது மின்மணி பூச்சி ஒன்று ரெண்டு தான் கிடைக்குது சில பகுதியில் அது கூடும் கிடையாது அப்போ இந்த தூக்குனாங்குருவி கூட்டிலேருந்து பருவநிலை மாற்றத்தை அறிஞ்சிக்கலாம் அப்புறம் பாருங்கள் கிராமத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க காக்கா முட் அந்த காக்கா குச்சி எடுத்துருச்சுன்னு வச்சிங்களேன் முப்பது நாளைக்கு மழை மழை பெய்யாது முப்பது நாளைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் ஆகும் அந்த காகம் முட்டையிட்டு கொஞ்சி பிடிக்கிறதுக்கு காகம் கரெக்டாக அந்த குச்சி எடுக்குதுன்னா கூடு கட்டுறதுக்காக குச்சி எடுத்ததுன்னா கிராமத்தில் இருக்க விவசாயி அதை தான் பார்ப்பான் ஏ காக்கா மு குச்சி குச்சி எடுத்துருச்சு இந்த குச்சி எடுத்ததுன்னா இதுலேருந்து முப்பது நாளைக்கு மழை இருக்காது ஒரு காகத்து காகத்துக்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்கு காகத்துக்கு எப்படிங்க தெரியும் இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு மழை வராது அதுக்குள்ளே நம்ம கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கணும்னு அந்த தொழில்நுட்பம் எப்படிங்க தெரிஞ்சுது இறைவன் கொடுத்த அந்த இயற்கை சார்ந்த அறிவு மனிதன் இயற்கை சார்ந்த அறிவை வளர்த்துக்கலைன்னா பாருங்கள் சென்னை சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்தில் மழை வந்தது கட்டுப்படுத்த அவங்கெல்லாம் நம்ம சென்னையில் இருக்கவங்க என்ன நினச்சிருந்தாங்க நீச்சல்லாம் நமக்கு தேவை இல்லைங்க நீச்சல் எதுக்கு தேவை நாங்கள் எங்கே குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்க மாட்டேது நாங்கள் நீஞ்சுற அளவுக்கு எங்கே தண்ணி கிடைக்குதுன்னு தன்னுடைய அடுத்த சந்தைகளுக்கு நீச்சல் தெரியாமல் ஒரு உருவாக்கி வச்சுருந்தாங்க இந்த சமீபத்தில் வந்த மழை பெருமழை முதல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் வந்து போச்சுங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து மாதிரி தண்ணி ஃபில்லாச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேல் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனாங்க வச்சிட்டு இருக்காங்க அப்போ இந்த மழை மேலே அடுத்த அடுத்த கட்டம் வரும்போது கீழே இறங்கி வர முடியல அப்போ தான் நினைக்கிறான் ஆஹா நம்ம நம்மளுடைய குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு இந்த நீச்சலை சொல்லிக் கொடுத்துருக்கணும் அப்போ நினைக்கிறான் அப்போ இயற்கை சார்ந்த அறிவில் நீங்கள் மண் சார்ந்த அறிவும் பறவைகளிட்டேந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இப்படி இயற்கையில் ஒட்டி தாங்க நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் அது மாதிரி எதிர்காலத்தில் இயற்கை சார்ந்த அறிவை வளர்த்துக்கலைன்னா நிச்சயமாக நம்மளுடைய சந்ததிகள் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இன்னொரு தகவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்குநாங்குருவி கூடு எந்த ஒரு பிடிமானமும்லாம் கட்டுதில்லைங்க எதை எதனால் கட்டுது தெரியுங்களா ஏன் அந்த கூட்டை வந்து ஒரு மரக்கிளையில் கட்டலாம் இல்லை ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொந்தில் கட்டலாம் ஏன் கட்டலை ஏன் கட்டலைன்னா குரங்கு பாம்பு கீரி மரநாய் இதெல்லாம் வந்து ஏறி அந்த முட்டையை குடிச்சிருங்க அப்போ முட்டையை குடிச்சிருன்னா அது ஏற எட்டாத இடமா இருக்கணும் இப்போ தென்னை மரத்தோடைய அந்த நுனியில் கட்டுச்சுன்னா பாம்பு கூட வந்ததுன்னா விழுந்துடும் அந்த எண்டு வரைக்கும் போக முடியாது பாம்பால் அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக ஒரு வீட்டை கட்டுறதுனா பெருமைக்கோ வீட்டை கட்டிலிங்க பெருமைக்கேடலை எதிர்காலத்தை தீர்மானித்து தான் வீட்டை கட்டியிருக்கு இன்றைக்கி இதை வாஸ்துன்ற பேரில் இந்த குருவி கூட்டம்லாம் பரிசு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க வீட்டில் வைச்சா செல்வம் வரும் அதுதுன்னு சொல்லி ஏற்கனவே சிட்டுக்குருவிலையோ சாப்பிட்டா ஆண்மை பெருக்குன்னு சொல்லி சிட்டுக்குருவி எண்ணத்தை பூரா அந்த சித்த வைத்தலாம் காலி பண்ணாங்க அதே மாதிரி இந்த சி இதெல்லாம் வா வாஸ்துன்ற பேரில் இது வச்சா வீட்டுக்கு நண்பன் சொல்லி இந்த கூட்டெல்லாம் அழிச்சிடாதீங்க ஒன்று ரெண்டு குருவிகள் தான் இருக்குது ஒன்று ரெண்டு குருவி கூடுகள் தான் இருக்குது அதனால் இது இதோடைய வாழ்வியலை நம்ம அனுமதிப்போம் இதுங்கள்ட்டேருந்து நம்ம இதை பாருங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் ஒரு நேரத்தில் செயல் இருந்து போகுங்க இப்போ சூரிய புயல்னு ஒன்று வந்துச்சு சூரிய புயல் வரும்போது பூமியில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க அப்போ எப்படிங்க நீங்கள் இந்த மற்ற தொ விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க இப்போ லாஸ்ட்டாக வந்த கஜா புயல் அந்த கஜா புயல் வர்றதுக்கு முன்னாடி உழவாரன்னு ஒரு பறவை இருந்தது உளவாரன் அந்த பறவை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா அங்கேருந்து கரியாப்பட்டினத்துலேருந்து இது மேற்கு போயிடுச்சுங்க அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டை போயிடுச்சு இந்த உளவாரன் பறவை எத்தனை நாளைக்கு முன்னாடிங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து எல்லாம் அந்த அந்த ஊர் பேர் வந்து சித்தேரி அப்படின்ற பகுதிக்கு அங்கே போயிடுச்சுங்க அந்த பறவை அந்த ஏரி அந்த அந்த ஏரியாவுக்கு போயிடுச்சு திடீர்னு பார்த்தா ஏன் இவ்வளோ பறவைகள் வந்திருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் பார்க்குறாங்க எதனால் வந்துச்சுன்னா அவங்களுக்கு புரியலை முன்கூட்டியே அந்த பறவைகளுக்கு தெரிஞ்சு போய் போயிடுது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு பூகம்பம் நிலாதிர்ச்சியை தெரிஞ்சுக்குது நம்ம டிவி ரேடியோ மூலயமா தான் தெரிஞ்சுக்கிறோம் அதுவும் சரியாக தெ தெரிஞ்சுக்க முடியல அப்போ இயற்கை சார்ந்த அறிவோட எல்லா ஜீவராசி இருக்குது மற்ற ஜீவராசிகளை அறிவு அறிவில் வந்து உயர்வு தாழ்வு பார்க்காதீங்க மனிதன் தான் அறிவில் சிறந்தவன் அப்படின்ற நிலை போக வேண்டாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் சம அறிவு தான் ம இறைவன் அப்படி தான் படைச்சிருக்காங்க நன்றி